Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. ஏய், அதான் டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன உனக்கு குழப்பம்? இவ பெரிய இவ. இங்க பாரு, நீ சர்வன்ட் மாதிரி நடந்துக்கோ. போ தள்ளி. இலக்கியா, முதல்ல அழறத நிறுத்து. உன்னால நாங்க தான் அழணும். உருப்படியா ஒரு குழந்தைய பெத்து தரத்து கூட வக்கில்ல. இதுல டெஸ்ட் பார்த்தாலாம் கோடு இருந்துச்சா கர்ப்பமானாலாம். யார நீ ஏமாத்திட்டு இருக்கே? பாவம் கௌதம், அப்பா ஆக போறோன்னு ரொம்ப ஆசாசியா இருந்தான். அவ ஆசையை இப்படி கெடுத்து குட்டி சிவராக்கி வச்சிருக்கியே. இலக்கியா, எவ்வளவு வாய் பேசுற. குழந்தை உருவா இருக்கிற சிம்டம்ஸ் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. பித்த வாந்திய கர்ப்பம்னு சொல்லிருக்க. இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசு வந்துருச்சுன்னு அத்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். இலக்கியா அழாத. இலக்கியா, இப்ப உனக்கு குழந்தை இல்ல, அவ்வளவுதான். சீக்கிரமே கர்ப்பமாக. இன்னும் 10 மாசத்துல உனக்கு குழந்தை பிறக்கும். கவலைப்படாத. ஐயோ இலக்கியா, ஏமா இப்படி அழற? கௌதம், என்னாச்சு கௌதம், ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா? மாசம் இல்ல, இனி எந்த காலத்திலயும் இலக்கியாக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கௌதம், என்னப்பா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கா, அதனால கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டேன். ஓ, இது வரையா? போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசே இவளால கொடுக்க முடியாதா? இனிமே கௌதம் அப்பா ஆக முடியாதா? தன்னோட ரத்தம்னு சொல்லிக்கிறதுக்கு கௌதம்க்கு ஒரு குழந்தை கிடையாதா? ஏ இலக்கியா, நீ என் பிள்ளையோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியே. தனக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு அப்படியே சந்தோஷமா இருந்தான், இப்படி அவனை அழ வச்சிருக்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அப்ப நீ வெறும் குடமா, வெத்த தண்டமா? உன்னால இனிமே எந்த யூஸும் இல்லையா? என்ன நீ, உங்க மருமக லட்சணம் எப்படி இருக்கு? இவ்வளவுதான் அருமையான மருமகன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களா? குழந்தை பெத்துக்கு வக்கில்லாதவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விளக்கேத்து வச்சிருக்கீங்க. இவளை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன், கேட்டீங்களா? என்னமோ கிடைக்காத பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி இவளை கௌதம் தலையில கட்டி வச்சீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல, எல்லார் தலையிலயும் கல்ல தூக்கி போட்டுட்டான். இப்ப இவளால நமக்கு என்ன பிரயோஜனம்? கௌதம் இப்ப நட்டாத்துல விட்ட மாதிரி நிக்கிறான், அவனுக்கு பதில் சொல்லுங்க. வாய் மூடுங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இப்படி ஆயிடுச்சு, நாங்களே நொந்து போயிருக்கோம். இப்ப பேசுற பேச்சா இது? உங்க வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டி வேணா? அமைதியா இருங்க, இல்ல ஏதாவது சொல்லிட போறேன். இப்ப நான் மட்டும் தான் பேசுறேன், அடுத்து இந்த ஊரே பேச ஆரம்பிக்கும். கௌதம் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்ல, இவ்ளோ பெரிய சொத்துக்கு வாரிசு இல்ல, இவ ராசி இல்லாதவன்னு முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன பேசுற கௌதம், புரிஞ்சுதான் பேசுறியா? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கௌதம் உடம்புல தான் ஏதோ பிரச்சனை குறை, அதனாலதான் குழந்தை பிறக்கலன்னு சொல்லுவாங்க. அதையும் ஏத்துப்பியா? பைரவி, என்ன பேசுற நீ?
இந்த ஊர் உலகம் பேசலனாலும் நீ பேசிடுவ போல இருக்கே. நீ ஏன் இப்படி இருக்க? பாவம் இலக்கியா, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அப்படியே உடஞ்சு போய் நிக்கிறா. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசலாமா? நீ கொஞ்சம் பேசாம இரு, பாவம் அவ மனசு உடஞ்சு போயிடுவா. ஏன் அண்ணி, எனக்கெல்லாம் மனசு இல்லையா? அது கவலைப்படாதா? எனக்குன்னு தனியா வாழ்க்கையோ குழந்தையோ இல்ல. ஏன் அண்ணன் குழந்தைங்களை ஏன் குழந்தைங்கள நினைச்சுதான் அவங்க நல்லா இருக்கட்டும்னு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன? இதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னு சொல்லுங்க. இவங்க ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போட இருக்கணும், அதுக்காக தான். ஆனா கௌதமோட தலைமுறைய இவ அத்து விட்டுட்டாளே, அது என் மனசுக்கு வலிக்காதா? இலக்கியா அழாத இலக்கியா, நமக்கு இவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்குன்னு மனசு தீத்திக்க என்ன பண்றது? கடவுளுக்கு கண் இல்ல, இல்லனா உனக்கு போய் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருப்பாரா? விடு இலக்கியா, விடு விடு. குழந்தை இல்லாதவங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழலையா என்ன? குடும்பத்துக்கு நீ தான் முதல் வாரிச பெத்து தருவன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அந்த பொறுப்பு ஏன் தலையில விழுந்துருச்சு? இனிமே எல்லாரும் உன்ன குழந்தை பெத்துக்க லாய்க்கு இல்லாதவன்னு பேசுவாங்களே, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இலக்கியா, இத எப்படி நீ சமாளிக்க போற? தெரியும் அந்த இலக்கியாவோட கதை ஓவர். இதே ஜோர்ல நீ கர்ப்பமானா மொத்த வீடும் உன் பின்னாடி வந்துடும். அப்புறம் இங்க நம்ம ஆட்டம் தான், புரியுதா? புரியுதா ஆண்டி, கூடி சீக்கிரமே நீங்க சொன்னது நடக்கும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.